இலங்கை வெளிவிவகார அமைச்சின் ஒரு பகுதியான கான்சுலர் சேவை வழங்கும் நிலையத்திற்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு அதிகமான மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சேவையானது கடந்த நாட்களில் சுமார் 2000 பேருக்கு வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்த சேவையானது நேற்றைய தினம் முதல் 150 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கான்சுலர் பிரிவின் தொழில்நுட்ப கட்டமைப்பில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இவ்வாறு சேவைகள் மட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய தினம் அதிகளவான மக்கள் சேவையினை பெறுவதற்காக வருகை தந்திருந்ததோடு கான்சுலர் பிரிவின் நாளாந்த செயற்பாடுகள் சரியான முறையில் இடம்பெறவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் பொறுமினிஸ்டர் சைனோன் நடக்கிற வாழைச்சிலிருந்து வந்த நாங்கள் இந்த நாட்டிலிருந்து என்ன செய்ய வேலையும் இல்லை, தொழில் வாய்ப்பும் இல்லை, என்ன செஞ்சாலும் எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் இல்லாத காரணத்தில் நாங்கள் எங்கே சரி போயிட்டு உழைச்சி பாலனுமே இந்த நாளுக்குரிய இதை நாங்கள் எடுத்து முடிஞ்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 2.5 மணிக்கு இங்கே வந்த நாங்கள் நான் தலைவேக்கல என்ன செய்யறதுங்க நீண்டு பாவம் எடுக்கிறாங்களா எடுக்கலை. நான் படித்ததுக்கு தொழில் இல்லை, என்னால் வருமானம் இல்லை, என்னால் போகிறோம், பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது. 5 மணிக்கு வந்தோம். அப்ப இவ்வளவு பேருக்கு ஒரு பதில் சொல்ல தனி வேணும். ஏதாவது ஒரு சொல்லுவோம், தருவோம், டோக்கன் தருவோம், இல்லாட்டி தர மாட்டோம், போயிட்டு நாளைக்கு வாங்க, இல்லாட்டி நம்பர்ஸ் கொடுத்து போட்டு ஒரு டேட்டா கொடுக்கணும். ஒரு சிஸ்டமே இல்லாம இவ்வளவு கிரௌட். கொரோனா டைம்ல இப்படி கிரௌடா வந்து எப்படி அலோவ் பண்றாங்க? அம்பாறு வாரம் 9 hours நாங்க டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணி வந்துட்டு இங்க 3 மணிக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து நிக்கிறோம். இங்க அப்பவும் 150 இடம் கிடைக்கணும். என்னது சாப்பாடு இல்ல, உண்டி இல்ல, காலையில 2 மணிக்கு வந்தோம். நாங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். நான் பேட்டிக் லெவல்ல இருந்து வந்து நிக்கிறேன். ஓ லெவல் லெவல் சர்டிபிகேட் எடுக்க வந்தேன். ஏ ஆல்ரெடி அவங்க அனுப்பியிருந்தாங்க சர்டிபிகேட்டை கலெக்ட் பண்ண சொல்லி. எங்களுக்கு நேற்று மெயில் வந்திருந்து ஈவினிங் சர்டிபிகேட்டை வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சொல்றாங்க என்ன சொன்னா இதை வந்து ஆன்லைன்ல திரும்ப இவங்களுக்கு புக் பண்ணணும்னு சொல்லி. அந்த லிங்கோ ஏதோ சம்திங் எங்களுக்கு அனுப்பல இதுல இருந்து.